ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு ஏழை விவசாயி அடைந்த தோல்விகள் என்னென்ன, அதன் மூலம் ஊரார் அவரை எப்படியெல்லாம் திட்டினாங்க, அந்த தோல்வியிலிருந்து அவர் மீண்டு வந்தது எப்படி அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜேஆர். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனுமன்கர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவர் தான் ஷாதேவ் சக்கரன் அவர்கள். இவருக்கு 1985 அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குது. திருமணம் முடிந்த அடுத்த சில வருடங்கள்லேயே இவருக்கு அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அவருக்கு ஒன்றும் அதில் பெருசாக வருத்தம் இல்லை, அவர் சந்தோஷமாக தாங்க இருந்தார். இப்போ என்ன, முதல்ல 2 பெண் குழந்தையாக பிறந்தா என்ன, அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு அவர் மகிழ்ச்சியாக தான் இருந்தாராம். அதே மாதிரி அவருடைய மனைவி 3வது முறை கன்சீவாக இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில்தான் இந்தியாவில் பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தது. இந்தியா முழுவதுமே இந்த பெண் சிசு கொலை இருந்தது. அதுவும் தமிழ்நாட்டில் கூட இந்த பெண் சிசு கொலை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அவன் கொஞ்ச நாள் கழித்து படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றுவோம். அதே ஒரு பெண் குழந்தையாக இருந்ததுன்னா 20-21 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கணும், அதன் பிறகு அதிகமாக நகையெல்லாம் போட்டு அந்த குழந்தையை இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுக்கணும். அதனால் பெண் குழந்தையினாலே செலவு தான்ப்பா. அதனால் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் சிசுவை பிறந்த உடனே கொல்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. நிறைய கிராமங்களில் இதே மாதிரி பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது இல்லை வெவ்வேறு வகைகளில் அந்த குழந்தையினுடைய மூச்சை இழக்க வைப்பதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த கிராம மக்கள் ஷாதே அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க, 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா அந்த பெண் சிசுவை கொல்றது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஷாதியம் அவர்கள், அதெல்லாம் பிறக்கும்போது பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் 3வது குழந்தையும் அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. அதனால் என்ன, இது கடவுள் கொடுத்த பரிசு, இதை கொல்றது பாவம் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டாருங்க. அடுத்தது 4வது முறை அவருடைய மனைவி கன்சீவ் ஆனாங்க, அப்பவும் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. அடுத்ததா 5வது முறை அவருடைய மனைவி கன்சீவ் ஆனாங்க. 5வது முறையா ஷாதேவ் அவர்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த கிராமமே ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் 5வது முறையும் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. இதனால அந்த கிராமமே அவங்கள ரொம்ப பாவமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு இளவு வீடு மாதிரி இருந்துச்சான். அவரை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு காலகட்டத்தில் 5 பெண் குழந்தையை கட்டி கொடுக்க முடியுமா? ஒருவேளை நீ கம்மியான நகை போட்டு கட்டி கொடுத்தேன்னா அந்த குழந்தை காலகாலத்துக்கு அங்கே போய் கஷ்டப்படதான் போகுது. அதுக்கு இந்த 5வது பெண் குழந்தைய இப்போவே மூச்சலக்க செஞ்சிட்டோம் அப்படின்னா அது காலம் முழுக்க கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவர் மறுத்துட்டார், குழந்தை கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த பரிசு, 5 குழந்தைகளையும் நான் கண்டிப்பாக வளர்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஷாதேவ் அவர்களுக்கு அடுத்தடுத்து 5 பெண் குழந்தைகள் பிறந்தனால அவரை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாவமாக பார்த்தாங்க, அவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் ஷாதேவ் அவர்கள் சொல்கிறாரு, ஆண் குழந்தையாக இருந்தா என்ன, பெண் குழந்தையாக இருந்தா என்ன, எல்லாமே நம்ம வளர்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இந்த காலத்தில் பெண் குழந்தைகளாலும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஏன் குழந்தைங்க மிகப்பெரிய அளவில் சாதிக்குதோ இல்லையோ, என்னுடைய 5 பெண் குழந்தைகளும் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. அவங்களோட செலவுகளை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க மகிழ்ச்சியாக நடத்திக்கிற அளவுக்கு சம்பாதிப்பாங்க. என்னுடைய 5 பெண் குழந்தைகளையும் நான் நம்பிக்கையோடு வளர்ப்பேன், நீங்கள் வேணால் பாருங்கள், என்னோடய 5 பெண் குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 5 பெண் குழந்தைகளையுமே நம்பிக்கையோடு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய கதைகளை சொல்வாராம். அது ராஜஸ்தான் மாநிலம் அப்படிங்கிறதால ராஜபுத்திர மன்னர்களுடைய கதைகளை சொல்லுவாங்களாம். அந்த காலத்தில் ராஜபுத்திர பெண்மணிகள் எவ்வளோ வீரமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்வாராம். அதுபோல நம்முடைய இதிகாசங்களில் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், அந்த காலத்தில் அந்த போரில் எப்படியெல்லாம் போரிட்டாங்க, எவ்வளவு வீரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த வீர கதைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாராம். அந்த வீர கதைகள்லாம் கேட்டு வளர்ந்த அந்த முதல் குழந்தைக்கு நம்மளும் ஏதாவது பெரிய அளவில் சாதிக்கணும், நம்மளும் அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து முதல் பெண் குழந்தையான ரோமா அவர்கள் தானும் ஒரு அரசு அதிகாரியாக மாறணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம ஊரில் எப்படி இப்போ TNPSC இருக்கு, அதே மாதிரி ராஜஸ்தானில் RPSC ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணணும், அதற்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த முதல் பெண் குழந்தை ரோமா தன்னுடைய முதல் முயற்சியிலேயே Group 2 எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு அதிகாரியாக மாறிட்டாங்க. உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆமாப்பா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃப்ளூக்கில் வேலை கிடச்சிருச்சு, அதெல்லாம் லக்குப்பா,
ஏதோ ஒரு குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதே மாதிரி எல்லா குழந்தைக்கும் வேலை கிடைக்குமா? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த வருஷமே அவருடைய ரெண்டாவது குழந்தையான மஞ்சு அவர்களும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறிட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் வாயடிச்சு தான் போயிட்டாங்க. அதை விட அவங்களுக்கு வயிற்றுச்சலும் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் என்ன, ஏதோ ரெண்டு குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா, மூணாவது குழந்தைக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை தொடர்ந்து இவருடைய மூணாவது குழந்தையான அன்சு அவர்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அதற்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியல. தொடர்ந்து ரெண்டு முறை எழுதுறாங்க, ஆனாலும் வேலை கிடைக்கல. இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணி நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து தோல்வி அடைய தான் செய்யறாங்க. அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியல, அவங்களுக்கு வேலையே கிடைக்கல. இதற்குள்ள அவருடைய நாலாவது மற்றும் ஐந்தாவது குழந்தையான ரித்து மற்றும் சுமன் அவங்களும் ஓரளவுக்கு கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி அரசு தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மூணாவது குழந்தையான அன்சுவும் தன்னுடைய தங்கைகளுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி படிக்கணும், எப்படி தேர்வுகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் ஷேர் பண்ணாங்க. இவங்க மூணு பேருமாவே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அவங்க மூணு பேரும் சேர்ந்து விஓஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதை எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 அந்த ரிசல்ட் வந்தது. ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 1000 மக்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து வெறும் 2000 பேருக்கு மட்டும்தாங்க போஸ்டிங் கிடைக்கும். அந்த 2000 பேர்ல இந்த மூணு பெண் குழந்தைகளுமே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. ஆமாங்க, அவருடைய மூணாவது பெண் குழந்தையான அன்சு, நாலாவது பெண் குழந்தையான ரித்து, அஞ்சாவது பெண் குழந்தையான சுமன், அவரோட மூணு பெண் குழந்தைகளும் இந்த ஒரே எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவருடைய குடும்பத்தில் உள்ள 5 பெண் குழந்தைகளுமே அரசு அதிகாரிகள் தான். செமல்ல அவருடைய பெண் குழந்தைகளான ரோமா, மஞ்சு, அன்சு, ரித்து, சுமன் 5 பேரும் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சந்தோஷமா எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ள 5 பெண் குழந்தைகளுக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சதால நிறைய பேர் அவங்க அப்பாவை போயிட்டு எடுக்க வந்தாங்க. அப்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எப்போயுமே என் குழந்தைங்களை படிங்க படிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எப்போது நம்பிக்கையோடு இருங்க, என்ன நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து உங்களை நம்புங்க, நம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிந்த சில வீர கதைகளை சொல்லிக் கொடுப்பேன். அந்த கதைகளையெல்லாம் கேட்டு வளர்ந்தனால தான் என் குழந்தைகளும் இப்போ நம்பிக்கையோடு இருக்குது. வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஆனால் உன்னை நீ நம்பு, எப்பயுமே அந்த நம்பிக்கையோடு இருந்த அப்படின்னா உன்னால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஒரு பெண் குழந்தை சாதிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ராஜஸ்தான் மாதிரி உள்ள ஒரு மாநிலத்தில் சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 பெண் குழந்தைகளும் சாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். குழந்தைங்களை படிங்க படிங்க அப்படின்னு மட்டுமே சொல்லாமல் அவங்களுக்கு நமக்கு தெரிந்த நல்ல கதைகளையும் சொல்லிக் கொடுங்க, வீரமான கதைகளையும் சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு துன்பங்களை பார்த்த பிறகும் அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றி அடைந்த நல்ல பிஸ்னஸ்மேன் கதைகளை சொல்லிக் கொடுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட கதைகளை சொல்லுங்க. இது மாதிரி நல்ல கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம எண்ணுவதெல்லாம் முயற்சி ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. அதுல இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல நல்ல வெற்றி கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதே மாதிரி நல்ல புத்தகங்கள் உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கு, புத்தகங்களுக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க உங்க குழந்தைகளுக்கு கதைகளா சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும், உங்க குழந்தைகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. இது போல நல்ல உத்வேகமான கதைகளை நிறைய தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் முயற்சி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. Dream Big Achieve Big, எண்ணுவதெல்லாம் உயர்.